தெனாலிராமன் கதைகள். கடந்த அத்தியாயங்களில் தெனாலிராமன் வாழ்க்கையில் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம். இது அத்தியாயம் 12, தெனாலிராமன் மறுபிறவி எடுத்தல். தெனாலிராமன் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் அவருடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். எப்பவும் போல் அவர் அரசவைக்கு போவார், அங்கே நடக்கிற அரசு விவாதங்களை கலந்துக்குவார், மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவார். இது அவர் தினந்தோறும் அவர் செய்கிற செயல்களாக இருந்துச்சு. அவர் என்னென்னா, அந்த அரண்மனை கஜானாவிலிருந்து ஒரு 100 பொற்காசுகள் கடன் வாங்கியிருந்தார். அது கடன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, கடனை வந்து திருப்பி செலுத்தலை. இதுக்காக ஒரு தூதுவரை அந்த அரண்மனை கஜானாவிலிருந்து அனுப்பிவிட்டுருக்காங்க. அவர் வந்து தெனாலிராமனோட வீட்டுக்கு வந்து, ஐயா, நீங்கள் இந்த மாதிரி அரண்மனையோட கஜானாவிலிருந்து 100 பொற்காசுகள் கடன் வாங்கியிருக்கீங்க, அதை நீங்கள் உடனே திருப்பி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வந்திருக்கு, நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொண்டு போய் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதுவர் சொல்கிறாரு. என்னென்னா, தெனாலிராமன் வந்து ஏற்கனவே நிறையா செலவு பண்ணிட்டார், நிறைய பேர்கிட்ட கடனுமே வாங்கியிருந்தார். இப்போ அவர் ஏற்கனவே நிறைய கடன் இருந்ததுனால அந்த கடனை அடைக்கிறதுக்கே இவர்கிட்ட சரியாக காசு இல்லை. இந்த சமயத்தில் இந்த 100 பொற்காசுகள் எப்படி கொடுக்குறதுன்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த தூதுவர் வந்து ரொம்ப வற்புறுத்துறாரு, ஐயா, நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும், நீங்கள் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்துறாரு. சரி, இவர் வந்து, ஐயா, நீங்கள் போங்க, நான் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கான காசை கொடுத்துட்றேன், அரண்மனைக்கு வந்து நான் டைரெக்டாக போயிட்டு கஜானாவிலே கொடுத்துட்றேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதுவரை அனுப்பி விட்டுறாரு. இப்போ அவர் போன அடுத்து ஒரு சில நிமிடங்களில் பார்த்தீங்கன்னா, தெனாலிராமன் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்தவர் கிட்டத்தட்ட இறந்து போனவர் மாதிரி அங்கேயே விழுந்து கிடக்கிறாரு. அங்கே இருக்கிற அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய மனைவி எல்லாம் வந்து பார்க்குறாங்க. சரி, தெனாலிராமன் வந்து என்னாச்சின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தெனாலிராமன் அவங்கள கூப்பிட்டு, யாரும் பதறாதீங்க, நான் வந்து இப்போ இறந்து போன மாதிரி நடிக்க போகிறேன், நீங்கள் எப்பவும் போல் நான் செத்து போயிட்டால் என்ன பண்ணுவீங்களோ அந்த சடங்குகள்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, இவர் ஏதோ திட்டம் போடுறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. இப்போ தெனாலிராமன் இறந்து போன மாதிரி அங்கேயே கீழே விழுந்துடுறாரு. உடனே இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் அக்கம் பக்கத்தில் எல்லாருமே கூட்டிகிட்டு வராங்க. தெனாலிராமனுக்கு எதுவும் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வந்து பார்த்தவங்க, தெனாலிராமன் வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிறாரு. சரி, இவர் இறந்துட்டார் போலன்னு சொல்லி அந்த வெள்ளை கலர் துணியெல்லாம் அவர் உடம்புல சுற்றி அங்கேயே படுக்க வச்சிடுறாங்க. இப்போது தெனாலிராமன் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி எல்லா பக்கமே பரவுது. இது வந்து அரண்மனைக்குமே போய் சேருது. இப்போ அரண்மனையிலிருந்து ராஜாவை வந்து ரொம்ப பரபரப்பாக ஓடி வர்றாரு. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே, எப்படி திடீர்னு நல்லா இருந்த மனுஷன் எப்படி செத்தாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி வர்றாரு. இப்போ ராஜா வந்து அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா தெனாலிராமனோட அம்மா மனைவி எல்லாருமே ரொம்ப கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ ராஜா வந்து அங்கே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, என்னம்மா ஆச்சு, தெனாலிராமன் வந்து நல்லா தானே இருந்தார், இப்போ திடீர்னு எப்படி இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, மன்னா, இந்த மாதிரி அரண்மனையிலிருந்து ஒரு தூதுவர் வந்தார், அவர் வந்துட்டு இந்த மாதிரி கடன் கொடுக்கணும், 100 பொற்காசுகள் நீங்கள் கடனாக வாங்கியிருக்கீங்க, அதை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்தினார். அந்த வற்புறுத்தலனால தான் எங்கள் பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவர் இந்த மாதிரி சொல்லிவிட்டு வெளியில் போனார். போன அடுத்த ஒரு சில நிமிடங்களில் என் பையன் வந்து கீழே விழுந்து செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தெனாலிராமன் வந்து கடைசியாக என்ன சொன்னார்னா, அந்த 100 பொற்காசுகளுமே நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிவிட்டு என் பையன் செத்து போயிட்டான், இப்போ அந்த கடன் சுமை என் மேலே விழுந்துருச்சு, நான் எப்படி அந்த 100 பொற்காசுகள் கொடுக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே ராஜா வந்து அந்த கருவூலத்துக்குன்னு ஒரு காவலர் இருப்பார்ல, அவரை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு எவ்வளோ காசு வாங்கியிருக்காரு தெனாலிராமன் கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி மன்னா, அவர் வந்து 100 பொற்காசுகள் கடன் வாங்கியிருக்காரு, ஆனால் கடன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, அவர் திருப்பி செலுத்தவே இல்லை, அதனால தான் நாங்கள் கேட்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மன்னர் சொல்கிறாரு, அந்த 100 பொற்காசுகளுமே வந்து ரத்து பண்ணுங்கள், அவருடைய கடனை வந்து முதல்ல ரத்து பண்ணுங்கள், இதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு கடன் சுமையும் இருக்கக்கூடாது, தெனாலிராமனே போயிட்டாரு, அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கு எந்த கடன் சுமையும் இருக்கக்கூடாது, இப்போ இருக்கிற எல்லா கடனுமே நீங்களே அடைச்சிருங்க, அடைச்சிட்டு அவங்க குடும்பத்துக்கான ஏதாவது உதவி பண்ணுறதுனா பண்ணுங்கள், எல்லா கடனுமே ரத்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போடுறாரு. அந்த உத்தரவில் அவர் கையெழுத்து போடுறாரு. போட்ட அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா தெனாலிராமன் அங்கேருந்து அந்த துணிகள்லாம் விளக்கிட்டு எழுறாரு. அவர் எழுந்த உடனே எல்லாருமே பதறிக்கிட்டு ஓடுறாங்க. ஐயோ, இறந்து போனவர் எழுந்துட்டார் போலியே அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு ஓடுறாங்க. மன்னருக்குமே ஒரே அதிர்ச்சி.
எப்படி இறந்தவர் வந்து உயிரோடு வந்திருக்காரு அப்படின்ட்டு. தெனாலிராமன்ட்டு கேட்குறாங்க, என்னாச்சு உங்களுக்கு, மயக்கமாக இருந்தீங்களா என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு தெனாலிராமன் சொல்கிறாரு, மன்னா அது ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து கடன் சுமை ரொம்ப அதிகமாகிடுச்சு, அந்த கடன் சுமை காரணமாக என்னுடைய உயிரே வந்து என்னை விட்டு போயிடுச்சு, அதனால தான் நான் செத்து போயிட்டேன். இப்போ நீங்கள் என்னுடைய கடன் சுமை எல்லாத்தையுமே போக்கிட்டீங்க, என்னுடைய எல்லா கடனுமே ரத்து பண்ணிட்டீங்க, என்னுடைய கடன் வந்து ரத்து ஆனத உடனே என்னுடைய சுமையெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு, மறுபடியும் என்னுடைய உயிர் வந்து என் உடம்புக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தான் வந்து கிருஷ்ணதேவராயருக்குமே புரியுது, சரி இவர் வந்து ஏதோ ஒரு நாடகம் நடத்தியிருக்காரு, அவருடைய கடன் அடைக்கிறதுக்காக நாடகம் நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. அதுக்கப்புறம் இவருமே தெனாலிராமா இதுக்கப்புறம் இந்த மாதிரி கடன்லாம் வாங்காத, இது வந்து யாருக்குமே நல்லது கிடையாது அறிவுரை சொல்லிவிட்டு மன்னர் கிளம்பி போயிடுறாரு. இப்போ பார்த்திங்கன்னா தெனாலிராமன் வந்து அதிலிருந்து யார்கிட்டையுமே கடன் வாங்குறது கிடையாது, அவருக்கு என்ன வருமானம் வருதோ அதை வச்சு ரொம்ப சிக்கனமாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு. எப்படியோ ஒரு வழியாக எல்லா கடன் சுமையிலிருந்துமே ரொம்ப சுலபமாக அவருடைய புத்தி கூர்மையினால் விடுபட்டுட்டார். நாம் இதோடு இந்த அத்தியாயத்தை முடிச்சுக்கலாங்க. மறுபடியும் அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் பல தெனாலிராமனோட வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.